மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே. உயரம் அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தே வா பெண்ணே. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நங்கையர் நேரம் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் சௌமியா சங்கரன். இந்த செக்மெண்ட்டில் வந்து நான் பர்டிகுலராக என்ன பற்றி பேச போகிறேன்னா, பெண்கள் வந்து சமூகத்தில் எப்படி இருக்கணும் அண்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் எதனால் வந்து அவங்க சொசைட்டியில் ஸ்டெப் பண்ண மாட்டேங்கிறாங்க அண்ட் வந்து அதுக்கு என்ன செஞ்சால் அவங்க வந்து தே கேன் ப்ரூவ் தெம்செல்ஸ் பெட்டர் அண்ட் க்ரியேட் அ பெட்டர் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு. ஸோ நான் என்னோடய செகண்ட் இயர் காலேஜ் போது என்னோடய கெரியர் வந்து ஆரம்பித்தேன். ஸோ ஆஸ் எ ரைட்டர் நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது ரைட்டிங் பண்ணுறது. பட் ஆஸ் டேஸ் பாஸ்ட் பை எனக்கு வந்து இந்த ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யூஸ்வலாகவே ஒரு ஸ்டீரியோ டைப் ஒன்று இருக்குது, ஸோ இன்ஜினியரிங் படித்த பசங்க வந்து இல்லை ஸ்டெப் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, ஸோ ஜேர்னலிசம் அண்ட் விஸ்காம் ஃபீல்டில் ஸ்டெப் பண்ணக்கூடாதுன்னு. பட் இதெல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய முதல் ஸ்டெப் தான் வந்து நான் ரைட்டிங்கில் ஆரம்பித்தேன். அண்ட் வந்து நான் ரைட்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது ஐ காட் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதில் ஒன்று தான் வந்து தூர்தர்ஷனில் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அது வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு ஒரு ஓப்பனிங்காக இருந்தது. ஸோ அதுலேருந்து வந்து ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் நிறைய கற்றுண்டேன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நிறைய கற்றுண்டேன் அண்ட் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் விடாமல் வந்து நான் கற்றுண்டேன். அண்ட் நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் வந்து வந்திருக்கிறதுனால, ஸோ எங்களோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்னால் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னா. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பிஸ்னஸ்னால் வந்து அந்த டேஞ்சர்ஸுங்கிறது கிடையாது, நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் வந்து பொறுத்திருக்கு. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து நான் முதல் ஒரு 3 வருஷம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். நாட் ஜஸ்ட் கன்வின்சிங் ஃபேமிலி பட் எல்லாருமே, ஸோ பார்க்குறவங்கலேருந்து எல்லாருமே. அண்ட் நான் அந்த டைமில் நான் வெறும் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு கேபிஓ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் ஃபர்ம். ஸோ அது நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்காலேயும் ஒரு பிரான்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து லிட்ரஸி கேம்பெயின்ஸ் நிறையா ரன் பண்ணேன். ஸோ லிட்ரஸி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் என்ன தெரிஞ்சதுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பார்டர்ஸே கிடையாது, அதாவது நம்மளுக்கு இதுதான் லிமிட்டுங்கிறது கிடையாது. வி கேன் டூ எனி திங் தட் வி வாண்ட். ஸோ இட் ஜஸ்ட் டேக்ஸ் 1 மினிட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நம்மளோட விஷனுங்கிறது வந்து இட் ஜஸ்ட் டேக்ஸ் 1 மினிட். ஸோ நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து ஒரு விஷனை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ இந்த கேபிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பை 4th இயர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணேன். அண்ட் எங்கள் காலேஜில் வந்து, ஸோ ஐ பிலாங் டு அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அங்கே வந்து ஃபைனல் இயர்னால் பிளேஸ்மெண்ட்டுங்கிறதுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. மெனி கம்பெனிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் இங்கே வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஒருத்தி மட்டும்தான் வேண்டான்னு சொன்னேன். ஸோ தைரியமாக வந்து ஐ டிசைட் டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ். ஸோ அந்த டைமில் வந்து ஐ ஆல்சோ டிசைட் டு ஸ்டார்ட் அன் என்ஜிஓ. ஸோ என்ஜிஓஸ் நேம் லைஃப் வித் ஈக்வாலிட்டி. ஸோ அந்த என்ஜிஓ மூலமாக வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஸோ அனிமல் ரெஸ்க்யூஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஹங்கர் வந்து ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் விமென்க்காக வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இனிஷியேட்டிவ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் விமென் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது தேவைப்படுறது. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்லம்ல இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் விமென், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் தேவை. நிறைய பேருக்கு கனவுகள் இருக்குது பட் மோட்டிவேஷன் தேவைப்படுறது, ஸோ அந்த கனவுகளை வந்து ரியாலிட்டி கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஐ ரீஹாபிலிட்டேட் தெம் அண்ட் ஐ எம்ப்ளாய் தெம். ஸோ இது நான் வந்து பர்டிகுலராக நான் ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப அக்ரெசிவாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஐ ஹவ் அடாப்டட் அ வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜ் மூலமாக அங்கே உள்ள பீப்புள் எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து நிறைய ஒரு அப்ஸ்டிக்கல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும்போது, ஸோ அந்த டைமில் வந்து ஐ தாட் மீடியாவில் வந்து எனக்கு நியூஸ் ரீடிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நியூஸ் ரீடிங்கில் தான் ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் வந்து இங்கிலீஷ் நியூஸ் ரீடிங் வந்து ஆரம்பித்தேன். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இங்கிலீஷ் நியூஸ் ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ண டைமில் வந்து ஐ பிஷ்ட் இன் டு தமிழ் நியூஸ் ரீடிங். ஸோ இன்னி வரைக்குமே தமிழ் நியூஸ் ரீடிங் செஞ்சிட்ருக்கேன்.
அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ பெண்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கேட்கவே வேணாம். நிறைய பேர் வந்து ஒர்க்கும் பண்ணுவாங்க அண்ட் வீட்டு வேலையும் பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய செய்கிறாங்க. பட் அட் தி சேம் டைம் நம்ம லைஃப்பில் உள்ள விஷனுக்கு வந்து நம்ம தான் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து செய்யணும். ஸோ அதை நான் வந்து நிறையா செஞ்சிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கு வந்து நான் நிறைய வில்லேஜஸ் வந்து வில்லேஜஸில் உள்ள விமன் நான் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணுறேன். அண்ட் இது மூலமாக வந்து நாங்கள் நிறையா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் செஞ்சிட்ருக்கேன். அண்ட் நான் வந்து கேட்ரிங் ஃபீல்ட்லேயும் இருக்கேன். ஸோ இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பெண்கள் வந்து எதுலலாம் ஸ்டெப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ, ஸோ அது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னும் எவ்வளவோ ஃபீல் இருக்குது ஸ்டெப் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி அப்கமிங் செக்மெண்ட்டில் பேசலாம். தேங்க்யூ.